எரிபொருள் தட்டுப்பாடு ஒரு வாரம் தொடரும். மீண்டும் வந்தார் ராஜபக்ஷ, வெளியானது அதிரடி தகவல். மூன்று தினங்களுக்கான மின்வெட்டு அறிவிப்பு. அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியீடு. இலங்கையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் ஏற்பட போகும் பெருவீழ்ச்சி, அரசியல் ஆய்வாளர் தகவல். நாட்டில் பரவலாக நிலவுகின்ற எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இன்னும் ஒரு வாரத்திற்கு தொடரும் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை ஆகும்போது தென்னிலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் கீழுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 80% எரிபொருள் தீர்ந்துவிட்டது. ஆனால் குறித்த நிலையங்களுக்கு எரிபொருளை மீள்நிரப்பு முறையான நடவடிக்கைகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எடுக்கவில்லை என்று எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் ஹுசம் சதநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த மே மாதம் 9-10 இடம்பெற்ற வன்முறைகளின் போது தங்காளியில் அமைக்கப்பட்டிருந்த டி ஏ ராஜபக்ஷவின் உருவச்சிலை போராட்டக்காரர்களால் அடித்துடைக்கப்பட்டது. இந்த நிலையில் உடைக்கப்பட்ட அந்த உருவச்சிலை மீண்டும் மறுசீரமைக்கப்பட்டு அதே இடத்தில் இன்று நிறுவப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடவின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். டி ஏ ராஜபக்ஷவின் நினைவு தினம் எதிர்வரும் 12 அனுஷ்டிக்கப்படவுள்ளதுடன் அன்றைய தினம் சிலை மீண்டும் திறந்து வைக்கப்படும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உருவச்சிலையை உடைப்பதற்காக சென்ற திட்டமிட்ட குழுவினருக்கு சட்டமூலத்தின் மூலம் தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது தனது நம்பிக்கை எனவும் நாமல் கூறியுள்ளார். டி ஏ ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ உட்பட ராஜபக்ஷ சகோதர சகோதரிகளின் தந்தை என்பதுடன் அவர் அமைச்சராகவும் நாடாளுமன்ற பிரதி சபாநாயகராகவும் பதவி வகித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 5-7 வரையான 3 நாளொன்றுக்கு ஒரு மணித்தியாலம் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. இதனை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த தினங்களில் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, எச், ஐ, ஜே, கே, எல், பி, கியூ, ஆர், எஸ், டி, யு, வி, டபிள்யூ ஆகிய வலயங்களுக்கு பிற்பகல் 5:30 முதல் 8:30 வரையான காலப்பகுதியில் ஒரு மணித்தியாலம் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. இதேபோல எதிர்வரும் 8 மடத்தியாளங்கள் மேம்பட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, எச், ஐ, ஜே, கே, எல், பி, கியூ, ஆர், எஸ், டி, யு, வி, டபிள்யூ ஆகிய வலயங்களுக்கு பகல் வேளையில் ஒரு மடத்தியாளமும் இரவு வேளையில் ஒரு மடத்தியாளமும் மேம்பட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் பிரகடனம் தொடர்பான அதிவிசேட வர்த்தமானியொன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவிற்கமைய வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மின்சாரம் வளங்கள் தொடர்பான சகல சேவைகள், பெட்ரோலிய உற்பத்திகள் மற்றும் எரிபொருள் வளங்கள் மற்றும் விநியோகம் என்பன அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. வைத்தியசாலைகள், மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் அதுபோன்ற ஏனைய நிறுவனங்களில் நோயாளிகளின் பராமரிப்பு மற்றும் வரவேற்பு பாதுகாப்பு, போசாக்கூடல் மற்றும் சிகிச்சை அளித்தல் ஆகியவை தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அல்லது தேவைப்படும் சகல சேவைகள், பணிகள் அல்லது தொழில் பங்களிப்பு என்பனவும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டன. குறித்த சேவைகள் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் இருப்பவர்கள் சம்பளத்தில் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கப் போகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்துள்ளார். இதன்போது அடுத்த வருடம் உலகிலேயே மிக குறைந்த சம்பளம் அதிகரிப்பை கொண்ட நாடாக இலங்கை காணப்படுகின்றது. அதன்படி பார்த்தால் இலங்கையில் இருப்பவர்கள் சம்பளத்தில் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கப் போகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இலங்கையில் உள்ளவர்களில் அரசு வேலை செய்பவர்களுக்கு கூட இந்த நிலைமைதான். இன்று பணவீக்கத்தை 70% கொண்டுள்ள இலங்கை மக்கள் மேலதிக வரி சுமைகளுக்கு இட்டுச் செல்லப்படுபவர்களாக இருந்தால் அது அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கங்களை உருவாக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு ஒரு வாரம் தொடரும். மீண்டும் வந்தார் ராஜபக்ஷ, வெளியானது அதிரடி தகவல். மூன்று தினங்களுக்கான மின்வெட்டு அறிவிப்பு. அதிவிசேட வர்த்தமானியொன்று வெளியீடு. இலங்கையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் ஏற்பட போகும் பெருவீழ்ச்சி, அரசியல் ஆய்வாளர் தகவல்.